வணக்கம். இந்த பகுதியில் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது தேவதை முதலீட்டாளர்கள் என்றால் யார் என்பதை பற்றி காணலாம். பொதுவாக வசதி படைத்த தனிநபர்கள் மற்றும் கடன் தொகையை விட அதிக அளவு சொத்து மதிப்பு உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இதை ஆங்கிலத்தில் affluent individuals with high net worth என்று கூறுவார்கள். சில சமயங்களில் இவர்கள் தாமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களாகவும் இருப்பார்கள். சில தருணங்களில் இந்த முதலீட்டாளர்கள் பல நிறுவனங்களில் மேலாண்மை இயக்குனர் மற்றும் முதன்மை செயற் அலுவலர் போன்ற பெரிய உயரிய பதவியில் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு மிகுந்த வியாபார அனுபவம், தொழில்நுட்பம் மற்றும் நிதி மற்றும் நிர்வாக திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆதலால் இவர்கள் எப்பொழுதும் புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் மட்டுமே முதலீடு செய்வார்கள். அப்படி அவர்கள் முதலீடு செய்யும் பொழுது அதிகப்படியான இடர் ஏற்க நேரிடும். ஏனென்றால் புதிதாக தொடங்கக்கூடிய தொழிலில் ஆரம்ப முதல், அதாவது இனிஷியல் கேபிட்டல், சீடு கேபிட்டல் என்று கூறுவார்கள், அதை இவர்கள் முதலீடு செய்கிறார்கள். உடனடியாக எந்த பலனும் கிடைக்கும் என்ற ஒரு உறுதியே இல்லாமல் இவர்கள் முதலீடு செய்கின்றார்கள். அடுத்ததாக என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இவர்கள் முதலீடு செய்கிறார்கள் என்றால், அந்த வியாபாரத்தில் முக்கிய பங்குதாரர்களாக மாறிவிடுவார்கள். டேக்கிங் ஓனர்ஸ் ஈக்விட்டி என்பார்கள். அடுத்து தொடர்ந்து இவர்கள் வியாபாரத்தில் அன்றாட நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே பல புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு முதலீடு செய்து அதில் கிடைத்த அனுபவமும் உண்டு. அதனால் இவருடைய நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடும். அடுத்ததாக நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்று பார்த்தால், புதிதாக ஒருவர் தொழில் தொடங்குவது என்றால் அவர்களுக்கு நிதி கிடைப்பது மிகவும் சிரமம். வங்கிகளிலோ அல்லது நிதி நிறுவனங்களிலோ புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு நிதி கிடைக்காது. மேலும் அதற்கு ஈடாக சொத்துக்கள் கொடுப்பதற்கு அவர்களால் இயலாது. இந்த தருணத்தில் எந்த ஒரு ஈடாக சொத்தும் பெறாமல் தாமாகவே முன் வந்து இவர்களுடைய தொழிலை பற்றி அறிந்து அதில் திருப்தி அடைந்தால் இவர்கள் அதிகப்படியான தொகையை முதலீடு செய்கிறார்கள். இரண்டாவதாக பெரும்பான்மையான இடர்களை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி என்றால், ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் அந்த முதலை இவர்கள் திருப்பித் தர வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து ஒவ்வொரு நாளும் வியாபார நடவடிக்கையில் இவர்களுடைய ஆலோசனைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்கள், முதலீடு செய்பவர்கள், இவர்களுடைய அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து தீமைகள் என்று எடுத்துக்கொண்டோம்னா, ஏதாவது லாபம் கிடைக்கும் பொழுது பெரும்பான்மையான லாபத்தின் பங்கு இந்த ஏஞ்சல் முதலீட்டாளர்களை சென்றடையும். அடுத்து தினம் தினம் நடவடிக்கையில் ஈடுபடுவதால் இவர்களுக்கு சற்று முக்கியத்துவம் குறைந்ததாக இவர்கள் உணர்வார்கள். ஒவ்வொரு முறையும் கூட்டம் கூட்டும் பொழுதும் இவர்களை அழைத்து பேச வேண்டும். எந்த ஒரு முடிவும் இந்த முதலீட்டாளர்களை கலந்தாலோசித்துதான் எடுக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் வியாபாரத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும் பெரும்பான்மையான பங்கு வைத்திருப்பதால் அவர்களிடமே இந்த தொழிலை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும். இப்படி சில குறைபாடுகளும் உண்டு. நன்மைகள் அதிகம், குறைபாடுகள் குறைவு. இந்த முறை மேலை நாடுகளில், பொதுவாக ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் மிகவும் பிரபலம். 15 ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஏஞ்சல் முதலீட்டாளர்களின் பங்கு. உதாரணமாக கூகுள், யாகு.com, ரெட் ஹேட், அமேசான்,
ஸ்டார்பக்ஸ் கம்பெனி, ஸ்டார்பக்ஸ் காஃபி, பேபால், ஆஸ்க் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் ஏஞ்சல் முதலீட்டாளர்களால் முதலீடு செய்யப்பட்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம் இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் நிறைய ஏஞ்சல் முதலீட்டாளர்கள் உள்ளனர். அவர்களிடம் முதலீடு பெறுவதற்கு நாம் என்ன தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதையும் தொடர்ந்து அடுத்த பகுதியில் காணலாம். இந்தியாவில் என்னென்ன வியாபார நிறுவனங்களில் இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், டிராவல் கானா, மொபைல் வாலா, ஓஒய்ஓ, ஃபர்ஸ்ட் கிரை டாட் காம், ஓலா, ராபிடோ, லுக்கப், சுகுனு, ஹங்கர் பாக்ஸ், இப்படி பல நிறுவனங்களில் இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் விரிவாக மற்றவற்றை காணலாம். பார்த்து ரசித்ததற்கு நன்றி, வணக்கம்.